சத்திய முழக்கம் வழங்கும் விடியலுக்கு முன்பே. பிதாவாகிய தேவரானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த காலை வேளையிலும் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வசனத்தை நினைப்பூட்ட விரும்புகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 14:25. இரவின் 4 ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பாவம் மனிதனுடைய சாயலாக நடந்து திரியும் பொழுது நடைபெற்ற ஒரு சம்பவம். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து, நீங்கள் சீக்கிரமாக மறுகரைக்கு போங்கள், நான் ஜெபம் பண்ண போகிறேன் என்று அவர் தரித்து ஒரு பாதையை தெரிந்தெடுத்து தம்முடைய சீஷர்களை ஒரு படகில் ஏற்றி சீக்கிரமாய் போங்கள் என்று துரிதப்படுத்தினார். ஆண்டவர் தன் கூட வரவில்லையே, அவர் ஜெபிக்க போகிறாரே, நம்மையும் கூட அழைத்துக் கொண்டு போகலாமே, நம்மை துரிதப்படுத்தி சீக்கிரமாய் போங்கள் என்று சொல்லுகிறாரே என்ற எண்ணத்தோடு சீசுகள் படகிலே ஏறி இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார்கள். சரி, நம்மை தனியே போக சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை நம்முடைய போவோம் என்று. இப்படி கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து படையிலே புறப்பட்டு மறுபொழுது பாதி தூரம் சென்ற உடனே எதிர்காற்று வீச ஆரம்பிக்கிறார். ஆலைகள் குந்தடித்து எழும்புகின்றன, படகிலே தண்ணீர் விடுகிறது, படகு கவிழ்ந்து விடுவது போல கடுமையான காற்று, பிழைக்க முடியாது என்ற நிலைமை இருக்கிறார். அவர்தானே நம்மை போகச் சொன்னார், அவருடைய வார்த்தையை கேட்டுதானே வந்தோம், இப்படி எதிர் சூழ்நிலை வந்துவிட்டது என்று சீஷர்கள் கலக்கமடைந்தார்கள். பொதுவாக நாம் எண்ணுவோம், நாம் கிறிஸ்தவர்களாய் இருப்பதனாலே, நாம் தேவனது பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே நமக்கு பிரச்சனையே வராது. இது ஒரு தவறான ஒரு எண்ணம். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை, நாம் பாவ உலகத்திலே சஞ்சரிக்கிறோம். நம்முடைய ஆத்மாவுக்கு இருக்கிற பாதுகாப்பு நம் சரீரத்துக்கு கிடையாது. நம்முடைய ஆத்மாவுக்கு திரளான மீட்பு, பாவத்திலிருந்து மீட்டு எடுக்கப்பட்டு விட்டது, சரீரம் இன்னும் பிரச்சனைகள் தான் இருக்கிறோம். இந்த பூமியினுடைய சாபம் இன்னும் நீங்கவில்லை. இந்த பூமியினுடைய அதிபதியாக இன்றைக்கும் சாத்தான் இருக்கிறான். ஆகையினால் நமக்கு பிரச்சனைகள் உண்டு, நமக்கு எதிரான பல சூழ்நிலை உருவாகும். நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறபடியினாலே இதெல்லாம் ஏற்படாது என்றல்ல. அப்படியான கிறிஸ்தவனாய் இருப்பதனால் என்ன லாபம்? கிறிஸ்தவனாய் இருப்பதனால என் ஆத்மா பத்திரமாய் இருக்கிறது, என் ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், ஏனாவி மறுபடியும் பிறந்திருக்கிறார். அப்படியான சரீரமானது ஆபத்து, பொல்லாப்பு, விக்கிரம், வியாதி இதிலே தான் இருக்குமா? இதில் தான் இருக்கும் என்றல்ல. நமக்கு பிரச்சனைகள் வரும், வியாதி வரும், கஷ்டங்கள் வரும், அவையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார். உனக்கு கஷ்டமே வராது, துன்பமே வராது என்று வேதம் நமக்கு வாக்களிக்கவில்லை. சில நூதன பிரசங்கியார் உங்களுக்கு அப்படி சொல்லலாம், வியாதி வராது என்று.
சொல்லுகிற பிரசங்கியாரே வியாதியில் தான் இருக்கிறார். திணர்மையான சகோதரனை சகோதரிய, இயேசுவை அடைத்த காராவூர் திருமண வீட்டில் திராட்சரசம் குறைவு விட்டது. இயேசுவை அடைத்த பிறகு எல்லாம் நிறைவாகத்தானே இருக்க வேண்டும், இது நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அந்த வீட்டில் குறைவுக்கு கர்த்தர் பொறுப்பு அல்ல. அவரை அழைக்கும் போது அவர் திராட்சரசத்தோடு வருவார் என்று உனக்கு யார் உறுதி சொன்னது? அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் நான் மன சமாதானமாக இருப்பது அதுக்கு அடையாளம். பிரச்சனை இல்லாமல் இருப்பதல்ல, பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நான் சமாதானமாக இருப்பேன், என் கர்த்தரையே நம்பி இருப்பேன் என்பதுதான். இயேசுவை நம்பி புறப்பட்டார்கள், இயேசுவின் வார்த்தை மொழி புறப்பட்டார்கள். எதிர்காற்று, கடுமையான அறைகள், இதிலே அவர்கள் அமிழ்ந்து போனால் நீங்கள் கேள்வி கேட்கலாம், கர்த்தரே அனுப்பி இப்படி மூழ்கடித்து விட்டாரே என்று. அப்படி நடந்ததா? பிரச்சனைகள் வந்தன, பிரச்சனையிலிருந்து இயேசு அவனை விடுவித்தார். ஆகவே விடுதலை என்பதை கர்த்தர் அவரை சார்ந்தவனுக்கு நிச்சயமாய் தருவார். ஆனால் பிரச்சனையே வராது என்று தேவன் வாக்களிக்கவில்லை. இப்போது இவர்கள் பாதி தூரம் பிரயாணம் பண்ணின உடனே அவருடைய கண்கள் சுழன்று பார்க்கின்றன. இயேசு வருவாரா? நம்மை விடுவிக்க இயேசு வருவாரா? முதலாம் ஜாமத்தில் எதிர்பார்த்தார்கள், வரவில்லை. இரண்டாம் ஜாமத்தில் எதிர்பார்த்தார்கள், இயேசு வரவில்லை. மூன்றாம் ஜாமத்தில் எதிர்பார்த்தார்கள், இயேசு வரவில்லை. என்னை கேட்கும் அருமையான சகோதரியே சகோதரியே, நீண்ட நேரமாய் கர்த்தருக்காக காத்திருக்கிறாயோ? மாதக்கணக்கரை ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயா? உன் வியாதி சுகமாகவில்லை, உன் பிரச்சனை தீரவில்லை, மூன்று ஜாமங்கள் கடந்து போய்விட்டன, நாலாம் ஜாமம் வருகிறது, இனி அவர் வரமாட்டார் என்ற நிலைமை வந்தது. பொழுது புலர வேண்டிய நேரம், இயேசு இன்னும் வரவில்லை. திடீரென்று இயேசு வருகிறார், அவளை விடுவிக்க திடீரென்று வருகிறார். என்னை கேட்கும் அருமையான சகோதரனே சகோதரியே, நீ நினைக்கின்ற முதலாம் ஜாமம், இரண்டாம் ஜாமம், மூன்றாம் ஜாமத்தில் இயேசு வரமாட்டார். நீ நினைக்கிறபடி அவர் வருகிறது இல்லை, அவர் நினைக்கிறபடி அவர் வருவார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்பதுதான் இயேசுவின் பதில். நிச்சயமாய் வருவார், அவரது சித்தத்தின்படி, அவரது யோசனையின்படி, அவரது வழியின்படி அவர் வருவார். என் அருமையான சகோதரி சகோதரியே, நீ என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வழி நேரத்துக்கு காத்திரு, ஆத்திரப்படாது. இந்த நேரத்தில் தான் வர வேண்டும், இப்பொழுதே அவர் வந்துவிட வேண்டும் இல்லை. கானானும் ஒரு கல்யாண வீட்டிலே அவர் சொன்ன வார்த்தையை நினைவூட்டுகிறேன், என் வேளை இன்னும் வரவில்லை. அவருடைய சந்தர்ப்பத்துக்கு, அவருடைய காலத்துக்கு நீ காத்திருக்க வேண்டுமே தவிர, நீ விரும்புகிற காலத்தில் எல்லாம் உனக்கு கிரியை செய்ய வேண்டும் என்று என் ஆண்டவருக்கு எந்த கட்டாயமும் இல்லை. அவர் எப்பொழுது விரும்புகிறாரோ அப்பொழுதுதான் அதை செய்வார், எப்போது விரும்புகிறாரோ அப்பொழுது அவர் வருவார். நாலாம் ஜாமத்தில் நாம் எதிர்பாராத நேரத்தில் கர்த்தர் அங்கு வந்தார். அருமையானவர்களே, இயேசு அங்கு வந்திருக்கும் பொழுது சீஷர்கள் ஆவேசம் என்று பயந்தார்கள், கடல் பிசாசு என்று பயந்தார்கள். என்னை கேட்கும் அருமையான சகோதரன் சகோதரிக்கே, உன்னுடைய வியாதி, உன்னுடைய பிரச்சனை கடுமையானது என்று எண்ணும் போது
பிரச்சனையிலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, நான் தான், பயப்படாதே. இதற்கு பின்னாலே நான் இருக்கிறேன், பயப்படாதே. இயேசு நடந்து வந்தார். நீ இன்னொரு படகிலே வருவார் என்று எதிர்பார்த்தாய், அவர் நடந்து வந்தார். இந்த வேளையில் வருவார் என்று எதிர்பார்த்தாய், அவர் நாலாம் ஜாமத்தில் வந்தார். அவர் ஒரு படகிலே கடந்து வருவார் என்று எண்ணினார், அவர் நடந்து வந்தார். நீ எதிர்பாராத வேளை, நீ எதிர்பாராத வழியில் கர்த்தர் உன்னை சந்திப்பார். ஜெபம் பண்ணவும். எங்கள் அருமையான பிதாவே, உங்களுடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் வருகிறோம். உம்முடைய கிருபை உள்ள கரத்தில் உடைய மக்களை வைக்கிறோம். உமது நேரத்திற்கும் உமது வழிக்கும் உமது பிள்ளைகள் காத்திருப்பார்களாக, அதுவே அவளுக்கு ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.